ஏபி, இரு நானும் வர. வா. பாய் பாய். ஏபி, சாகாலம் வீட்டுக்கு வரியா? வளரலா. ஓகே ஜூடா, பாய். கொஞ்சம் தண்ணி குடுமா. என்ன ஒரு மாதிரியா இருக்காரு. இந்தாங்க தண்ணி. வேலை விஷயமா போனீங்களே, என்ன சொன்னாங்க? இப்போதைக்கு வேக்கன்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. 2 மாசம் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்க, முயற்சி பண்ணுங்க. கடவுள் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை காட்டுவார். சரி, வீட்டு ஓனர் வந்தாங்களாமா? ஆமாங்க, 2 மாசமா வாடகை பாக்கி. வாடகை கட்டுறீங்களா இல்ல வீட்டை காலி பண்றீங்களான்னு கேக்குறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அபி இன்னும் இல்லையா? இன்னும் வரலங்க. அவளை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ ஆசைப்பட்டு கேக்குறத கூட நம்மளால வாங்கி தர முடியல. அப்படியா? மம்மி உனக்காக ரவா லட்டு செஞ்சிருக்கேன், அங்க வச்சிருக்கேன் பாருங்க, போய் சாப்பிடுங்க. அபி, அப்பா, அப்பா, எங்க மிஸ்ஸே மண்டே ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்படியாடா? வாங்கி தரமா? கண்டிப்பா. அப்பா கிட்ட இப்ப காசு இல்லைன்னு, காசு வந்ததும் வாங்கி தரேன். அப்பா ஜூடா, நான் விளையாட கூப்பிட்டாப்பா, நான் போயிட்டு வரட்டாப்பா. சரிடா செல்லம், போயிட்டு வாங்க. அம்மா கிட்ட ட்ரெஸ் மாத்திக்கங்கண்ணா. சரிம்மா, பார்த்து விளையாடணும், ரெண்டு பேரும் சண்டைலாம் போட்டக்கூடாது, சரிங்களா? ஹாய் அபி. ஹாய் ஜூடா. வா வா விளையாடலாம். என்ன சுடாங்க வீட்ல ஸ்டார் கட்டி இருக்காங்க? அதான் கிறிஸ்மஸ், அதுல அதான் ஸ்டார் கட்டி இருக்காங்க. கிறிஸ்மஸா? அதான் ஏசப்பாவோட பரதனால வந்துல. ஏசப்பாவா?
ஏ பல்லி, சாரி சாரி, ஏ அபி, அவங்க அப்பா ஏசப்பா இல்ல ராஜப்பா. ஏ குட்டப்பா, அவ எங்கப்பா கேக்கலடா, ஏசப்பா கேட்டா. ஓகே ஓகே, சாரி சாரி, இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. டைகர், வண்டிய ஸ்டார்ட் பண்ணு. பாய் படேவி. ஜூடா, ஏசப்பானா எங்க பிறந்தாரு? அது வந்து எங்க அவா கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. சரி அம்மா. ஹாய் அபி, வாங்க வாங்க. ஆன்ட்டி, இது என்னடா ஆன்ட்டி இது? இதுவா? இது ஏசப்பா பிறந்த மாதிரி காண்பிக்கிற ஒரு சின்ன குடில்மா. ஓ அப்படியா அம்மா? இவ ஏசப்பா பத்தி கேட்டாவா? அதான் கூட்டிட்டு வந்த. அப்படியா? ஓ, உங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்லணுமா? கண்டிப்பா சொல்றேன். வெரி குட், வாங்க. இயேசு சுவாமி இஸ்ரவேல் நாட்டுல நமக்காக பிறந்தாரு. அவங்க அம்மா மரியாள் இந்த மாதிரி ஒரு கழுத மேல ஏறி அவங்க பிரெக்னண்டா இருக்கும் பொழுது அவங்க நசரேத் என்ற ஊர்ல இருந்து பெத்லகேம் ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப என்னாச்சு ஆன்ட்டி? அவங்க போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு பிரசவ வேதனை வந்துருச்சு. ஆனா அவங்களுக்கு அந்த ஊர்ல எந்த இடமும் கிடைக்கவே இல்லை. ஐயோ பாவா, ஏசப்பா எப்படி பிறந்தாரு? ஏசப்பாக்கு ஒரு மாட்டு தொழுவை தான் கிடைச்சது. மனுஷங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிச்சாரு. இந்த உலகத்துல அநேக வியாதியஸ்தர்கள் அவர் வாழும் போது ஆண்டவர் வார்த்தை மூலமாக அநேக அற்புதங்களை பண்ணி அவர்களை சுஸ்தமாக்குனாங்க. அது மட்டும் இல்ல, இயேசுவாமி தன்னிடத்துல வேதனோடு வந்த எல்லா மக்களுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷம் கொடுத்தாரு, தெரியுமா? என்ன தேவைகள் கேட்டாலும் நமக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பா தருவாங்க அபி. சின்ன பிள்ளைங்களோட ஜெபத்தை ஆண்டவர் அதிகம் விரும்புறாரு. யாரு வேணும்னாலும் இயேசுவாமி கிட்ட ஜெபிக்கலாம். தங்க மோதிரமா இருக்குமோ பிரிச்சு பாத்துடலாம்.
தாத்தா கவுத்துட்டியே தாத்தா. அம்மா எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட்டுக்கு தரே. ஏ எங்க காட்டு, வா நம்ம போய் பிரிச்சு பார்க்கலாம். ஆ பிரிக்க போறேன். பிரிங்கம்மா சீக்கிரம். இரு பிரிக்கிறேன். பிரிக்க போறேன். சீக்கிரம் பிரிங்கம்மா. ஏ ஜாமெண்ட்ரி பாக்ஸ். என்ன பிடிச்ச ஜாமெண்ட்ரி பாக்ஸ். சரி வாங்க உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாமா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கிடைச்சிருச்சு இல்ல? எடுத்துக்கங்க. அம்மா அபிகா இல்லைன்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்கு. ஜூடா வீட்டுக்கு போனா அம்மா அங்க ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாருமா, இங்க பாருமா என் கையில கொடுத்தா. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓபன் பண்ணி பார்த்தோம். பார்த்தா அவ கேட்ட மாதிரி அதுல ஜாமெண்ட்ரி பாக்ஸ். எப்படியோ அவ ஆசைப்பட்ட மாதிரியே ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கிடைச்சிருச்சு, இல்லைன்னா குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பா. என்னாலதான் ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கூட வாங்கி கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அனிதா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க, கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். என்ன இது, நேத்து தான் இவன் இயேசு சாமி கிட்ட ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணும்னு கேட்டான், உடனே கிடைச்சிருச்சு. அப்போ நம்மளும் அதே இயேசு சாமி கிட்ட நம்ம புருஷனுக்கு வேலை கிடைக்கணும்னு கேட்டு பாப்போமா? கேட்கலாம். இயேசு சாமி, என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க அவளுக்கு ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுத்தீங்க, அதே போல என் புருஷனுக்கும் ஒரு நல்ல வேலையை கொடுங்கப்பா. இங்க வறுமையான சூழ்நிலைகளை மாத்துங்க இயேசு சுவாமி. கன்னி அதிர்ஷ்டம், கன்னி மேஷம், சிவம், சிம்மம். என்னங்க உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்தது, மறந்தே போயிட்டேன். என்னன்னு பாருங்க. போஸ்டா? என்னது இது, நமக்கு யார் அனுப்பிச்சிருப்பா? நல்லபடியா
போறாங்க. அதான் ஏசப்பாட பிறந்தனால. ஏசப்பாவா? யார் அவரு? அவரா? அவர் வந்து நீ எங்க அம்மா கிட்ட வந்து கேளு. திறனாய் வருபவர் இவர், வெள்ளம் வருகையில் அடைக்கலாம் இவர், வெயிலுக்கு ஒதுக்கும் குளி நிழல் இவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிதான நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த குறும்படத்தை பார்த்தீர்கள். மிகவும் ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாக இருந்திருந்துச்சு அந்த குடும்பத்தாருக்கு. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், என்னடா எங்கே பார்த்தாலும் இந்த இயேசுவை பற்றி சொல்கிறாங்களே, இதில் காரணம் என்ன, இவர் குறித்து என்ன அப்படி இருக்கிறது, இவர்கிட்ட எல்லாம் ஜெபித்தா பதில் கொடுக்குறேன், இவர் யார், இவரை குறித்து நான் ஒரு வசனத்தை உங்களோடு நான் பேச இருக்கிறேன். அதன் பிறகு இவருடைய காரியங்கள் என்னெல்லாம் செய்கிறார் என்பதை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2:10-11 நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஒரு தேவதூதன் தோன்றி அங்கே இருந்த ஜனங்கள் மத்தியில் சொல்கிறாரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குகிற ஒரு நல்ல செய்தி நான் சொல்கிறேன், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அந்த தூதன் தோன்றி சொன்னான். அந்த தூதன் சொன்று சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். காரணம், இந்த இரட்சகராகிய கர்த்தராகிய கிறிஸ்து என்னவர், அவர் எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை மீட்டெடுத்து கொடுக்கும்படி அற்புதம் செய்யும்படியாக இந்த உலகத்தில் பிறந்தார். அதனால தான் இன்றைக்கி உலக மக்கள் அனைவரும் இந்த இயேசு கிறிஸ்து குறித்து அறிந்து கொள்ளுகிறாங்க. பலர் அவரிடத்துல ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கு இயேசு அற்புதத்தை செய்கிறார். அப்போ இன்றைக்கி இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு பல காரியங்கள் இருக்கிறது. மனிதனுடைய வேதனை துன்பங்களை நீக்கிறதுக்காக, அது மட்டும் இல்லை மனிதனுடைய பாவங்கள் சாபத்திலிருந்து விடுவிக்கும்படியாக, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றும்படி என்று பல காரியங்கள் இருந்தாலும் அதில் ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேச இருக்கிறேன். வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலன் நடபடிகள் எழுதின புஸ்தகம் 15:17 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் நான் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அவர் தாவீதின் குடும்பத்தாருக்காக இறங்கி வந்தார். ஏன் இறங்கி வந்தார்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் கட்டணும். அவங்க நல்ல நிலைமையில் இருந்த அந்த தாவீது, அவன் சந்ததி, அவன் நல்ல நிலைமைக்கு அவன் தாவீது அவன் சந்ததியும் வந்திருந்துச்சு. அவங்க நல்ல நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் அந்த கொஞ்சம் வருடங்கள் கழித்த பிறகு அது விழுந்து போய் அவமானத்தோடு நிந்தையோடு ஒன்றுமில்லாமல் கீழ்நிலையில் இருந்தார்கள். அவர்களை தூக்கி நிறுத்தும்படி அவர் வந்தார். ஏன் அவர் தாவீதுக்கு மாத்திரம் வந்தார்? தாவீதின் கூடாரத்தை ஏன் கட்ட வந்தார்? இந்த தாவீது என்ற மனிதனை குறித்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 65:2 நான் வாசிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். அப்போ அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆடு மேய்த்த ஒரு மனிதன், மதிக்கலை, அவங்க குடும்பத்தில் அவரை மதிக்கலை, நேசிக்கலை, அவரை அப்புறப்படுத்தி ஒதுக்கி வைத்திருந்த ஒரு மனிதர். ஆனால் அவர் வாழ்க்கையில் அவர் யாரும் நேசிக்கலை, ஒருத்தர் அன்பு செலுத்தலை, ஆனால் அவர் நேசித்தது எல்லாமே கர்த்தரே.
அவருடைய சிறு வயதிலிருந்து அவர் கர்த்தரை நேசித்து கொண்டு இருந்தார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஜெபத்தை கேட்கிறவர். அப்போ அவர் நல்ல நிலைமைக்கு உயர்ந்த இடத்துக்கு வந்ததின் நோக்கமே இந்த ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவாங்க, அவரிடத்தில் வந்தால் அவர்களுக்கு அவர் ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று அந்த இடத்துல அவர் எழுதியிருக்கிற காரணம் ஒன்றுமில்லாமல் ஆடு மேய்த்தவர், குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர், தள்ளப்பட்டவர், ஆசீர்வாதம் அற்றவர், இவரை கர்த்தர் அவர் ஜெபித்து அவர் உயர்ந்த இடத்துல அவருடைய இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கர்த்தர் இந்த உலகத்தில் முதல் ராஜா சவுல், ரெண்டாவது ராஜாவாகிய தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். எப்படி தெரியுமா? திறமை கிடையாது, அவர் படித்தது கிடையாது, அவருக்கு ஒன்றும் இல்லாமல் அவர் ஒரு வனாந்தரத்தில் ஆடுமேய்த்த அந்த மனிதன் உயர்ந்த நிலைமைக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா? ஜெபந்தான். இந்த தேவனிடத்தில் ஜெபித்தா நம் மேன்மை அடைவோம், உயர்த்தப்படுவோம் என்றதை அவர் வாழ்க்கையில் நடந்ததை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால தான் அவன் கடைசி காலத்தில் ஜெபிக்கும் போது ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறார், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும். அதுக்காகத்தான் அந்த ஜெபத்துக்காக அவர் இறங்கி வந்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ ஒன்றும் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்க பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் நீங்கள் வனாந்தரத்தில் இருக்கலாம், ஆசீர்வாதமற்ற சூழ்நிலையில் இருக்கலாம். வேதத்தில் பல சம்பவங்கள் இருக்கிறது, ஒன்றுமில்லாத ஆகாரை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று பல காரியங்களை சொல்லலாம் யோசிப்பு வாழ்க்கையில். ஆனால் இன்றைக்கு தாவீது ஒன்றுமில்லாதவன், ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தவனை கர்த்தர் மறுபடியும் தேடி வந்து அவனை உயர்த்தினார். இந்த இயேசு இந்த உலகத்தில் வந்தது என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் ஜெபித்திருக்கிறார்களோ அவங்களுடைய ஜபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். அவர்கள் மறைந்து போனாலும் அந்த ஜபம் மறையவே மறையாது. அவர் மறுபடியும் வந்த அற்புதத்தை செய்கிற ஒரு ஆண்டவர். அதனால தான் இன்றைக்கி இயேசு கிட்டே எல்லாரும் போகிறாங்க. இயேசு என்னம்மா சொன்னார், அவர் வாழ்ந்த காலத்தில் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு ஒரு இலை பாறுதலை தருகிறேன். இந்த நாளில் இந்த குறும்படத்தில் பார்த்தீங்களே, அவங்க ஒன்றுமே செய்யலையே, அவங்க இருந்த இடத்துலேருந்து இந்த இயேசு இடத்துல ஜெபித்தாங்க, அது பதிலை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, உன் அன்பு சகோதரியே, நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் அவமானத்தோடு முன்னேற்றம் இல்லாமல் கஷ்டத்தில் ஏழ்மை நிலையில் இருக்கிறீங்களா, உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். அவரே உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும், அவரை குப்பையில் இருக்கிறவனை ராஜாக்கள் மத்தியில் உயர்த்துகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு உயர்வை தரப்போகிறார். வேலை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஆசீர்வாதமற்ற சூழ்நிலையில் இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம், யார் என்னை குணமாக்குவா, யார் என்னை விடுவிப்பா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இருக்கிற இடத்துலேருந்து இந்த இயேசு இடத்துல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை செய்வார். உங்களுக்காக நான் ஒரு 2 நிமிடம் ஜெபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து ஜெபியுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த குறும்படத்தை பார்த்து இயேசுவிடத்தில் ஜெபித்தா அற்புதம் நடக்கும் என்று ஒரு விசுவாசத்தோடு இவங்க ஜெபிக்கிறாங்க. வேதம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்று. இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் வெறுமையில் ஆண்டவரே கீழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்று இரவு இப்பொழுதே ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நடைபெறும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே ஏக்கங்களை நிறைவேற்றுங்கப்பா. அவங்களுடைய ஏக்கங்கள் இன்னும் நிறைவேறலையே, வேலை கிடைக்காம, வெளிதேச பயணம், வெளிநாட்டில் வேலை கிடைக்காதபடி, படிப்பில் அப்பா மேல் படிக்காதபடி பல ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. சிலர் குழந்தை கிடைக்கலன்ற ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. சிலர் வீடு கட்ட முடியல ஏக்கத்தோடு இருக்காங்க. சிலருடைய வாழ்க்கையில் இந்த பாவத்திலேருந்து நான் விடுதலை பெற முடியலையே, எனக்கு அந்த ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது அவங்க ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தரும்படி, இப்பொழுது ஒரு அற்புதம் நடைபெறும்படி நான் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ராஜா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். தடைப்பட்டிருக்கிற உங்கள் வேலை தடைகள், உயர்வு, வெளி தேசத்தில் விசா தடைகள் எல்லாத்தையும் மாற்றி கர்த்தர் அற்புதம் செய்வார். தொடர்ந்து இந்த இயேசுவிடத்தில் ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.